மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தமிழகத்தில் அனைத்து அரசு உயரதிகாரிகளின் அறையிலும் கண்காணிப்பு கருவிகளை பொருத்த உயர்நீதிமன்றம் ஆணை. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக கே பிச்சுமணி நியமனம். ஏழை தொழிலாளர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்குவதற்கு 1,200 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது தமிழக அரசு. சென்னை கோட்டூர்புரத்தில் குடியிருப்பு வாரிய வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வழக்கில் இடைத்தரகர் ராஜீவ் சக்சேனாவுக்கு பிணை வழங்கியது டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம். வேலை நிறுத்தத்தில் பங்கேற்று ஆசிரியர்களின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய ஜாக்டோ ஜியோ கோரிக்கை. தஞ்சை மாவட்டத்தின் முதல் சல்லிக்கட்டு போட்டி திருக்கானூர்பட்டியில் தொடக்கம், மாடுபிடி வீரர்கள் உற்சாகம். நடுவன் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு 1 மாதத்திற்குள் இயக்குநர் நியமிக்கப்படும் என தமிழக அரசு உறுதி. பெரம்பலூர் அருகே ஏரியில் குடிநீர் கிணறு வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் இருசக்கர ஊர்தி மீது சரக்குந்து மோதியதில் இளம்பெண் ஒருவர் உயிரிழப்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.